ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன போக போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம சொல்கிறவருக்கு வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தீபாவளி விஷன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டில் வந்து நமக்கு ஃப்ரீ ஃபயரில் இருக்க ஓல்டஸ்ட்டு காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்ட்யூம் வந்து அதில் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஈவெண்ட்டு வந்த அன்றைக்கே பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் நிறைய காஸ்ட்யூம் வந்து நம்ம எடுத்து, அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான டைமண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ராமத்தை போட்டு அந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஈவெண்ட்டில் வந்து நமக்கு இந்த பிரேக் டான்ஸர் பண்டலுமே வந்து கிடைக்குது. அந்த பண்டலை வந்து எப்படின்னா எடுத்தே வேண்டான்னு சொல்லிட்டு அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 8000 டைமண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம மொத்தமாக பார்த்தீங்கன்னா ராமத்தை போட்டோம். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்யூம் எப்படின்னா எடுத்தே ஆகணும், எப்படின்னா எடுத்தே ஆகும் சொல்லிட்டு எனக்கும் பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம் மேலே ஒரு கண் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த ஈவெண்ட்டில் திரும்ப பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணி, ஸோ அதில் இருக்க ரிவார்டை வந்து நம்ம எடுத்தோமா எடுக்கலையா அதில் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு அந்த பிரேக் டான்ஸர் பண்டல் கிடைச்சதா, இன்றைக்கி எவ்வளோ டைமண்ட்ஸ் நம்ம ராமத்தை போட போகிறோம், அது எல்லாத்தையுமே வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே பார்த்துமேட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பார்த்துட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். நம்ம வந்து டேரெக்டாக ஈவெண்ட்ஸை ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்தோம்னா ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தீபாவளி விஷன் சொல்லிட்டு இந்த ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நான் வந்து இந்த ஈவெண்ட்டில் என்னைக்கு இதை ஸ்பின் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது தீபாவளி அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஸ்பின் பண்ணி, ஸோ அந்த பிரேக் டான்ஸர் பண்டலை எப்படின்னா எடுக்கணும்னு வந்து ட்ரை பண்ணேன். ஸோ இந்த வீடியோ வந்து இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணது கிடையவே கிடையாது. ஸோ தீபாவளி அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அந்த பிரேக் டான்ஸர் பண்டலை எப்படின்னா அந்த 8000 டைமண்ட்ஸ் ராமத்தை போட்டதுக்கு அப்புறமும் அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்பின் பண்ணேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின் பார்த்தீங்கன்னா ஒரு 19 டைமண்ட்ஸ் வந்து கொடுத்து ஸ்பின் பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட வந்து ஒரு 1147 டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த 1147 டைமண்ட்ஸில் வந்து நம்ம வந்து அந்த காஸ்ட்யூம் எடுக்க போகிறோமோ இல்லை இந்த டைமண்ட்ஸை நம்ம மொத்தமாக வந்து ராமத்தை போட போகிறோமான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 200 டைமண்ட்ஸ் கொடுத்து நான் ஸ்பின் பண்ணேன். அதில் வந்து நமக்கு அந்த ஃபீமேல் காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து ஒரு 19 டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணால் அதில் வந்து நமக்கு ஏதோ ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு பன்னி எட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 19 டைமண்ட்ஸ் கொடுத்து நம்ம எதனா ஸ்பின் பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பர்மனண்ட்டாக வந்து எதுவுமே கிடைக்க மாதிரி. சப்போஸ் லக் இருந்ததுனா நமக்கு 19 டைமண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எதனா ஒரு நல்ல காஸ்ட்யூம் கிடைக்குது, அப்படின்லாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா காலை வரி விட்டுருது. 1147 டைமண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 147 டைமண்ட்ஸுக்கு வந்து நான் 19 டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் 200 டைமண்ட்ஸாக கொடுத்து ஸ்பின் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம 200 டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணுறத வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின் பார்த்தீங்கன்னா 200 டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நமக்கு முக்கியமான ஒரு ஃபீமேல் காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கரீனாவுடைய டார்கெட் என்னென்னா, ஸோ இதில் இருக்க எல்லா ஃபீமேல் காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுற எல்லாருக்குமே வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா டார்கெட் வச்சிருக்காங்க. நான் ஸ்பின் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான காஸ்ட்யூம் வந்து இந்த ஃபீமேல் காஸ்ட்யூம் தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது வந்து கிடைச்சிது. ஸோ 19 டைமண்ட்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பின் பண்ண, அதில் வந்து டிஷர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்பின்ல வந்து நமக்கு இந்த சாம்பராய் மாஸ்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பர்மனெண்ட் இருக்குது. ஸோ அதனால் அதுவுமே வேஸ்ட் தான். அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் சம்திங் வந்து ஒரு ஹெட்டு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயே வந்து பர்மனெண்ட்டாக கொடுத்தாங்க, அதுவுமே நம்ம கிட்ட வந்து இருந்து. ஸோ அடுத்து ஒரு 200 டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணலாம். ஸோ இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம சர்வருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஈவெண்ட் மூலிமா வந்தது. அப்போயே பார்த்தீங்கன்னா அந்த பண்டலை வந்து நம்ம எடுத்தாச்சு. இதில் கொடுத்த காஸ்ட்யூமே பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கொடுத்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா கடுப்பேற்றணும். அடுத்து ஒரு ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா எதோ கொடுத்துருக்கானோ, அது வந்து இந்த பைக் ரேஸரோட காஸ்ட்யூம் நினைக்கிறேன், ஹெல்மெட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து 200 டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட டைமண்ட்ஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் 19 டைமண்ட்ஸ் கொடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிட்டுருக்கேன். அந்த ஃபீமேல் காஸ்ட்யூமே வந்து நமக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. எதுக்கு கொடுத்த காஸ்ட்யூமே திரும்ப கொடுத்து கட்டுப்பேற்றணும்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ வந்து ஒரு 1147 டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அம்போன்னு வந்து போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 47 டைமண்ட்ஸ் தான் வந்து இதில் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து போயிடுன்னு நினைக்கிறேன். ஸோ சொன்ன மாதிரி வந்து லாஸ்ட்டு ஸ்பின் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு ரெட் கலர் ஷூ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வெறும் 9 டைமண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இருக்குது. இருந்தாலும் வந்து அந்த காஸ்ட்யூமை எப்படின்னா எடுத்தே வந்துட்டான்னு சொல்லிட்டு எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பிரேக் டான்ஸர் பண்டல் மேலே கண் இருந்துகிட்டே இருந்தது. அதனால் வந்து நான் திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு 1000 டைமண்ட்ஸ் மட்டும் நான் டாப்அப் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் டைமண்ட்ஸ் டாப்அப் பண்ண போகிறதே கிடையாது. அந்த 1000 டைமண்ட்ஸில் எப்படின்னா கொடுத்துருவேன் சொல்லிட்டு வந்து ஸ்பின் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 9000 டைமண்ட்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ராமத்தை போட்டோம். இப்போ வந்து இதுக்கப்புறம் எவ்வளோ டைமண்ட்ஸ் இன்னமும் வந்து ராமத்தை போட போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ 19 டைமண்ட்ஸ் கொடுத்து தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பின் பண்ணிட்டுருக்கேன். 200 டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணோம்னா கொடுத்த காஸ்ட்யூமே தான் நம்ம திரும்ப திரும்ப கொடுக்குறோம்னு சொல்லிட்டு சரி நம்ம 19 டைமண்ட்ஸே கொடுத்து ஸ்பின் பண்ணோம். ஸோ அதுலேயே வந்து நமக்கு எதனா ஒரு நல்ல பண்டல் வந்து கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நானும் 19 டைமண்ட்ஸாக தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு ஸ்பின் பண்ணிட்டுருக்கேன். நமக்கு வந்து வேறு எந்த காஸ்ட்யூமே பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் வந்து தேவையே கிடையாது. ஸோ நமக்கு வந்து அந்த பிரேக் டான்ஸர் பண்டல் மட்டும் கிடச்சிருச்சுன்னா ஒரு நல்ல காஸ்ட்யூம்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஒரு காஸ்ட்யூம்காக பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அன்றைக்கி வீடியோலேயே வந்து நமக்கு சில நல்ல காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா கிடச்சிது.
இருந்தாலும் வந்து நம்ம அவ்வளோ டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதனால வந்து அந்த காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைமண்ட்ஸுக்குலாம் வந்து தெரியாத காஸ்ட்யூம் தான். ஸோ நீங்கள் வந்து எத்தனை பேர் இந்த தீபாவளி விஷயன்ற ஈவெண்ட்டில் வந்து ஸ்பின் பண்ணி கம்மியான டைமண்ட்ஸுக்கு வந்து நல்ல காஸ்ட்யூம் எத்தனை பேர் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பின் பண்ணோம், அதிலே வந்து ஒரு 800 டைமண்ட்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இருந்து பிடிங்கிட்டானோ, ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 400 டைமண்ட் சம்திங் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த கோல்டு ராயில் வந்த காஸ்ட்யூம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்ப வந்து கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் எதுக்கு கோல்டு ராயல் காஸ்ட்யூம்லாம் வந்து கொடுக்குறான்னு சொல்லிட்டு சரியில்லை, நம்ம கிட்டே இருந்த டைமண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து போயிடுச்சு. ஸோ இந்த தீபாவளி விஷயன்ற ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த காஸ்ட்யூம் எடுக்கணும்னு நினச்சது தான் வந்து தப்பே நினைக்கிறேன். ஏன்னா 10,000 டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இருந்து இந்த ஈவெண்ட்டில் பிடிங்கிட்டானோ. அன்னைக்கு வந்து இந்த ஈவெண்ட் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 டைமண்ட்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 200 டைமண்ட் சம்திங் பார்த்தீங்கன்னா பிடிங்கிட்டோம். மொத்தமாக வந்து ஒரு 10,000 டைமண்ட்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் வந்து நம்ம ராமத்தை போட்டோம். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்யூம் எடுக்கணும்னு சொல்லிட்டு டைமண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து வந்து ஸ்பின் பண்ணவே ஸ்பின் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போனா ஸ்பின் பண்ணுறப்ப உங்களுக்கு லக்கில் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு காஸ்ட்யூம் கிடச்சிருச்சுன்னா அப்படியே எடுத்துகிட்டு இந்த ஈவெண்ட்டை விட்டு தயவுசெய்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுங்க. அதுக்கு மேலே வந்து இந்த காஸ்ட்யூம் எடுக்க போகிறேன் அந்த காஸ்ட்யூம் எடுக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா அப்படியே வந்து உங்ககிட்ட இருக்க டைமண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து மொத்தமாக வந்து நீங்கள் அம்போன்னு சொல்லிட்டு தான் விட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து தயவுசெய்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இந்த ஈவெண்ட்டில் டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படியே வந்து நீங்கள் டைமண்ட்ஸ் ஸ்பின் பண்ண போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா ஒரு 100 டைமண்ட்ஸ் இல்லை ஒரு 200 டைமண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 19 டைமண்ட்ஸாக கொடுத்து நார்மல் ஸ்பின்னே வந்து ஸ்பின் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து எதனா கன் ஸ்கின் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 19 டைமண்ட்ஸ் கொடுத்து கன் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக வந்து எடுக்கலாம். ஏன்னா எல்லா கன் ஸ்கின்னுமே பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு காஸ்ட்யூம் வேணும்னா நீங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஆனால் தயவுசெய்து பார்த்தீங்கன்னா 300-400 டைமண்ட்ஸுக்கு மேலே வந்து இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி வந்து நீங்கள் டைமண்ட்ஸ் ஸ்பின் பண்ணிங்கன்னா மொத்தமாக உங்கள் டைமண்ட்ஸ் வந்து பிடுங்காமல் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ஸில் மட்டுமே வந்து 10,000 டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இழந்துட்டோம். இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஈவெண்ட்டை வந்து பார்த்ததே கிடையாது. இது வந்து ஒரு நல்ல ஈவெண்ட்டு தான். அதாவது யாருக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா கம்மியான டைமண்ட்ஸுக்கு வந்து நல்ல காஸ்ட்யூம் கிடைச்சிதோ ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒர்த்தான ஈவெண்ட்டு. யாருக்கெலாம் வந்து அதிக டைமண்ட்ஸ் பிடிங்க ஒரு முக்கியமான காஸ்ட்யூம்லாம் கொடுத்தாங்களோ ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு கெட்ட ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வந்து எதனா நல்ல காஸ்ட்யூம் வேணும், அது வந்து உங்களுக்கு கம்மியான டைமண்ட்ஸ் கிடைச்சிதுன்னா ஸோ தாராளமாக பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த தீபாவளி விஷயன்ற ஈவெண்ட்டை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் வந்து இந்த ஈவெண்ட்டை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து இந்த ஈவெண்ட் வந்தப்பே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இருந்தாலும் வந்து நான் செகண்ட் டைம் டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அம்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்யூம் வந்து கொடுக்காமல் மற்ற டைமண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பிடிங்கிட்டானோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த தீபாவளி விஷயன்ற ஈவெண்ட்டை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இந்த ஈவெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தனோ மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து நம்ம எதிரும் முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு எக்கச்சக்கமாக வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம டிஜிஎஸ் தமிழ் கேமிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பை, மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.